என்னை விட்டு போகாதே. எந்த கழுத்து குடுத்துட்டா கண்ணு மண்ணு தெரியாது. ஏன் அப்படி வளருங்க? அக்கா போட்டோம் உங்ககிட்ட பேசுறத மரியாதையே கட்டு போறியா? எங்க மரியாதை கட்டு போற சொல்லு. ஆளு நல்லா தான் இருக்கா? வாங்கி வாழ்த்திய மச்சா. என்னது யானையா? இல்ல கட்ட வண்டி. இந்த முகத்தை நான் எங்கேயோ பாத்திருக்கேன். செல்வம் நம்ம கிட்ட வளர்த்தானே கோட்டு சுட்டுல போட்டிருக்கான். நம்ம எப்ப போட்டு போறோமோ இத கழட்டி போட்டுக்கிறோம். வழிவிட போறீங்களா இல்லையா? வழிவிடவா? இது எங்க தாத்தாவுக்கு 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 சொந்தம். வந்த வழியா ஓடிடு. மரியாதையா வழிவிடுங்க. இல்லன்னா என்ன நடக்கும்? நீ ஆயுவாஜ எனக்கு ஆயும். செல்வத்தை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? நேற்று ராத்திரி நாங்க அவனை பார்த்தோம் சார். பிடிச்சிருப்போம் சார். ஓடிட்டான் சார். முட்டி தேஞ்சதுதான் சார் மிச்சம். அவனை எப்படியும் பிடிச்சிடலாம் சார். இந்த மலை பகுதியில தான் அவன் எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். வணக்கம் சார். என்னையா? எங்க முதலாளி பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டு போட்டானே அவன் கிடைச்சான் சார். இதனால எங்க முதலாளி வெக்கப்பாட்டுகளையும் வெளியே வராம முக்காடு போட்டுன்னு ஊட்டியே படுத்துக்கிடக்கிறான் சார். ஆமா சார். சோறு இல்ல, தண்ணி இல்ல, தூக்கம் இல்ல, படுத்த படுக்கையா விழுந்து கிடக்காரு. அவனை புடிச்சு கொடுத்தாத்தா இவர் எதுக்கு நிப்பாரு? உங்க ஐயாவை கவலைப்படாம இருக்க சொல்லு. அவனை எப்படி நான் புடிச்சிடறேன்? புடிச்சிருந்தோம். அந்த செல்வம் பையன் நம்மள ரொம்ப அலைய வைக்கிறான். அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும். கைய கால தனித்தனியா எடுத்து புடிச்சிருவோம். ஆமா, நீங்க யாரும் கண்டுக்காதீங்க. அவனை பூட்டு பூட்டுலாம் உடனே புல்லு. ஏமாச்சான், என்ன இந்த பயலை இங்கேயும் காணும? ஆமா, இந்த வழியா தான் வந்த அவனும். எங்க அவனை காணும்? காத்தால கலந்துட்டான். முறைக்கிற ஒரு சின்ன பூனை ஒரு பெரிய யானையை பார்த்து நக்கல் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. ஏ மச்சான், ஒரு சின்ன குப்பம் மேடு ஒரு பெரிய கோபுரத்தை நையாண்டி பண்ணலாமா? பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாதத பண்ணனவனுக்கு என்ன மச்சான் பரிசு கொடுக்கலாம்? நாம என்ன பரிசு கொடுக்கறது? நம்ம பெரியய்யா சொன்ன மாதிரி இவங்களே பரிசு கொடுப்பாங்க. எம்ஜிஆர் நடிக்கும் தர்மம் தலைகாக்கும். மச்சா, நம்மளும் தர்மம் பண்ணுவோமா? அதுக்கெல்லாம் நம்ம வேலைக்கு இல்லடா. தர்மம் பண்றதுக்குன்னு செல்வன் அவன் எப்படி பணக்காரன? அது மாதிரி நாமளும் பணக்காரனால தர்மம் பண்ணணும் வீட்டுக்கு போலாம். நான் எங்கடா தள்ளுனே? நீ ஏதாண்டா விழுந்துட்ட? அது போகட்டும். நம்ம நாட்டுல எவன் பணக்காரன் ஆகணும் ஆக கூடாங்கிறது வியவஸ்தை எல்லாம் போச்சு. வலையீழ்த்தவன் கார்ல போறா, குடிசையில இருந்தவன் கோபுரத்துல வாழறான். நாம எப்ப கோபுரத்துக்கு போறது? தாண்டா, எவனாவது கோபுரத்துல மனுஷன் வாழ முடியுமாடா? யாராக்கா குருதி திருமணம் குடிச்சிட்டு எதை பேசுறதுன்னே தெரியல. நாங்க வேதாந்தம் பேசணும். பாட்டுக்குள்ள பாட்டு மாதிரி ஆயி போச்சு. உடனே கடைக்கு போகணும். பாயா போயா. Thank you.
மச்சா, மீன ரகவாலே பிடிச்சு ஏற உண்டிய சீக்கிரம் போட்டுக்கிட்ட ராஜாமரி நடந்து வரான் பாரு. ரொம்ப தனவாட்ட வராயா? ஏப்பா, நேற்று என்னமோ சம்பளம் பத்து வந்து நாயடித்த சண்டை போட்டியாமே. கொடுக்கறத வாங்கிக்கின்னு நாங்க சொன்ன மாதிரி வேலை செஞ்சுட்டு போ, தெரியுதா? இல்லைன்னா நடந்து காய்க்க. இந்த கிராமத்துல இந்த மாதிரி 1000 பேர் வேலை செய்ய காத்து நடக்கிறாங்க, புரியுதா? இந்தாப்பா எங்க முதலாளி பொல்லாதவரு, பார்த்து நடந்துக்க. உனக்கு தான் சேர்த்து பத்து ரூபாயா? இன்னைக்கு சம்பளம் 20 ரூபா இல்ல? என்ன மச்சான் எழுத்து பேச? முதல என்ன சொன்ன? ஆயும்போ நான் ஊட்டாட வந்து. ஓஹோ, பறிச்சிட்டு போறியா? இரு இரு, எங்க முதலாளிட்ட சொல்லி உன்னை வேலை விட்டு நீக்க சொல்றேன். நீத்தரா நீத்தரா ஏண்டா? எங்க முதலாளி அம்மாவே விரட்டி விரட்டி கண்ட இடத்துல இடிச்சு இடிச்சு பார்த்தா பாடுறேன். இது எங்க முதலாளிக்கு மட்டும் தெரிஞ்சது? உன்னை அக்கு வேற ஆணி வேற பிச்சு போட ஆரம்பிச்சு முடிக்கிற முடிய பாரு, கண்ணை நோண்டிடுவேன். சோத்துக்கு காஞ்ச பயலுக்கு வாய் நீளுதாடா? வாய் அண்ணே, வாய் மட்டுமா நீளும்? இப்படியே நீ பேசிட்டு போனா என் கை நீளும். அப்புறம் உங்க ஏன் பதறீங்க? விஷயத்த சொல்லுங்க. மல்லிகை பூவை நசிட்டான், மாம்பழத்தை புரிஞ்சிட்டான். என்னடா ரெண்டு பேரும் சேர்ந்து புது கவிதை எழுதுறீங்களா? கவிதை இல்லீங்க, கலக்க விஷயம். என்ன விஷயம்? கைய புடிச்சு இழுத்துட்டான், கால புடிச்சு வாரிட்டான், கீழே தள்ளி மேல ஏறி ஒரு பாட்டே பாடி முடிச்சிட்டான். யார் அவன்? நம்ம கிட்ட வலையிஸ்தானே ஜானுந்து பைய செல்வா, அவன் தான். பாட்டு பாடி உங்க மகன் கைய புடிச்சு இழுத்துட்டான், இதுக்கு என்னன்ற? அப்படியா? இனி அந்த பரதேசி பைய இந்த ஊர் எல்லையிலேயே இருக்க கூடாது. கணக்கில்லாம பணத்தை தர்றேன், அதிரடி ஆறுமுகத்துக்கிட்ட அந்த பணத்தை கொடு. அவனை பின்னிட சொல்லு, உள்ளடியா இருக்கணும், ஊமகாயமா இருக்கணும். ஒரு வருஷத்துக்கு அவன் இனி எழுந்து நடக்கவே கூடாது.